ஆசிரியர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி எஜுகேஷன் அதில் யூனிட் ஒன்றில் தேசிய எழுத்தறிவு இயக்கம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை தேசிய எழுத்தறிவு இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா என்எல்எம் அப்படின்னு சொல்லுவோம். 1988 இது என்எல்எம் அப்படின்னா நேஷனல் லிட்ரஸி மிஷன். ஓகேங்களா, இந்த லிட்ரஸி அப்படின்னாவே நமக்கு இன்னொரு நாமத்துக்கு வரணும், என்னென்னாங்க இந்த வயது வந்தோர் கல்வி திட்டத்தின் கீழே நம்ம ஒன்று பார்த்துருக்குறோம், என்னென்னா கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம். இது பார்க்குறது, இப்போ பார்க்குறது தேசிய எழுத்தறிவு இயக்கம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 14-50 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்தறிவிச்சாங்க. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, அது ரூரல் லிட்ரஸி கேம்பிஜன். ஓகேங்களா, 1953 அது ஜஸ்ட்டு நாமப்படுத்துகிறேங்க. சரி, இப்போ இந்த வீடியோவில் தேசிய எழுத்தறிவு இயக்கத்தை பற்றி பார்ப்போம், அதாவது நேஷனல் லிட்ரஸி மிஷன். ஓகேங்களா, இது பார்த்திங்கன்னா 1988 என்எல்எம் வந்து வந்திருக்குது. இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 15-35 வயசு. ஓகேங்களா, 35 வயசு வரைக்குங்க. இது எதன் கீழே இருக்குதுன்னா மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுதுங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஓகேங்களா, தேசிய எழுத்தறிவு இயக்கம் 1988. அடுத்தது முழுமையான எழுத்தறிவு இயக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று, முழுமையான எழுத்தறிவு இயக்கம் அப்படிங்கிறது டோட்டல் லிட்ரஸி கேம்பிஜன். ஓகேங்களா, இது வந்து இதுக்கு அடுத்த வருஷமே 1989. ஓகேங்களா, ஸோ என்எல்எம் வந்து 1988. ஓகேங்களா, பட்டு முழுமையாக வந்தது முழுமையான எழுத்தறிவு இயக்கம், அதாவது டோட்டல் லிட்ரஸி கேம்பிஜன் அப்படிங்கிறது 1989. இது எங்கே அப்படின்னாங்க, எர்ணாகுளத்தில், அதாவது கேரளாவில் வந்து இருந்துச்சுங்க. ஓகேங்களா, அடுத்தது 2005. ஸோ இவங்களுடைய நோக்கம் என்ன, என்எல்எம் அப்படியோட நோக்கம் பார்த்தீங்கன்னா 2005 வந்து 75% வந்து எழுத்தறிவு பெருவக்கணும் அப்படிங்கிறது அதோடய நோக்கமாக இருந்துச்சுங்க. சரிங்க, அடுத்தது 1986. ஸோ 1986 நமக்கு நியூ எஜுகேஷனல் பாலிசி ஞாபகம் இருக்கும், நியூ பாலிசி ஆன் எஜுகேஷன் நம்மளுக்கு நான் இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எம்பிஎஃப்எல். ஓகேங்களா, எம்பிஎஃப்எல்னா மிஸ் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இதோட பேர் பெருவாரி மக்களுக்கு செயல்முறை கல்வி திட்டத்தை வந்து தொடங்கினாங்க. ஓகேங்களா, ஸோ பெருவாரியான மக்களுக்கு செயல்முறை கல்வி திட்டம் தொடங்கியது, அது வந்து எம்பிஎஃப்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, மிஸ் ப்ரோக்ராம் ஆஃப் ஃபங்க்ஷனல் லிட்ரஸிட்டி. ஓகே இல்லைங்களா, அடுத்தது 1990, இது பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் என்லைன்மெண்ட் அப்படின்னா அறிவொளி இயக்கம். ஓகேங்களா, அறிவொளி இயக்கம் வந்து 1990. ஓகேங்களா, ஸோ இது வந்து நான் மறக்க மாட்டேன், ஏன்னா அறிவொளி இயக்கம் வந்து 1990ங்கிறது 1990 தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பால்வாடி படித்தேன். ஓகேங்களா, ஸோ அப்போ தான் எனக்கு அறிவு பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம், அதனால் வந்து 1990 வந்து பார்த்திங்கன்னா ஞாபகத்தில் வச்சுக்கிறேன், எனக்கு மறக்காது. அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிங்க. அதேமாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ரேஷன் என்லைட்மெண்ட்னாவே நம்மளுக்கு இன்னொரு நாமத்துக்கு வரணும், ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுறது, தட் இஸ் ஆப்ரேஷன் பிளாக் போர்டு. ஓகேங்களா, ஸோ ஆப்ரேஷன் பிளாக் போர்டு எங்கே பார்த்தோம், 1986 புதிய தேசிய கல்விக் கொள்கையில் அதனுடைய முக்கியமான பரிந்துரைகளில் ஒன்றா அந்த ஆப்ரேஷன் பிளாக் போர்டும் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா ஆரம்ப கல்விக்கு தேவையான கட்டிட வசதிகள், ஆசிரியர். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி குறைகள் ஏதாவது இருந்தால் அதை நிவர்த்தி பரிபூர்ணமாக நிவர்த்தி செய்கிறது தான் அதோட தலையாய கடமையாக இருந்துச்சு. ஓகேங்களா, சரிங்க, ஸோ அப்போ இது வந்து ஒரு கம்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ICDS 1975, இது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா, ஸோ ICDS அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ், அதாவது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்த்து திட்டம். ஓகேங்களா, இது வந்து 1975. அடுத்த ஒரு 5 வருஷம் ஓகேங்களா, அடுத்த 1980 வந்து பார்த்திங்கன்னா TINP, அதாவது தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, தமிழ்நாடு இன்டகிரேட்டட் நியூட்ரிஷன் ப்ராஜெக்ட், தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம். ஸோ இது வந்து 1980ங்க, இது வந்து மதுரையில் தான் ஃபஸ்ட்டு, மதுரை மாவட்டத்தில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா, ஸோ இது நம்ம தமிழ்நாடு சத்துணவு திட்டத்தை பற்றி நம்ம அந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம்னா தெரியும், அதில் இந்த மாதிரி இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது அந்த ஹிஸ்ட்ரினாவே கண்டிப்பாக
சத்துணவு திட்டத்தில் ஹிஸ்ட்ரினாவே கண்டிப்பாக யார் வருவாங்கன்னா சிஎம்என்எம்பி, ஓகேங்களா, இந்த ஸ்கீம் கண்டிப்பாக வரும். அதாவது டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது 1982, அதுதான் முதலமைச்சரின் சத்துணவு திட்டம், ஓகேங்களா, சிஎம்என்எம்பி, ஓகேங்களா, சீஃப் மினிஸ்டர் நியூட்ரிஷன் மீல் ப்ரோக்ராம் 1982, ஓகேங்களா. இதுக்காக இதை வந்து அவரை கண்டினியூ பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாரு, ஓகேங்களா. ஸோ நிதி பற்றாக்குறையும் இருந்திருக்குது, அந்த நிதி பற்றாக்குறையும் பொருட்படுத்தாமல் சிறு குழந்தைகளுக்கு உணவு வழங்கணும் அப்படிங்கிறதுக்கொசரம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் மக்கள்கிட்டேயே வந்து பார்த்திங்கன்னா கேட்டார், ஓகேங்களா, தங்களால் முடிஞ்சதெல்லாம் அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லிலாம் அந்த ஸ்கீமை வந்து ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணார், ஓகேங்களா. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அப்புறம் அதுக்கப்புறம் அப்புறம் நாள்கள் ஆக 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 அப்புறம் வரியை வச்சு மறுபடியும் பார்த்திங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணி நல்லா சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறாரு, ஓகேங்களா. அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறாங்க, ஓகேங்களா, முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களும் அப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காமராசர் அவர்களும், ஓகேங்களா, அதுக்கெல்லாம் பல எதிர்ப்புகளையும் தாண்டி தான் அது கொண்டு வந்திருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அது டைம் கிடைக்கக்குள்ளே நீங்கள் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் சத்துணவு திட்ட ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக எடுத்து பாருங்கள், அதில் வீடியோஸ் நிறைய இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது இந்த முதலமைச்சர் சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 வயசுலேருந்து 14 வயது வரையான குழந்தைகளுக்கு, முக்கியமாக வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு வந்து அளிக்கிறாங்க, ஓகேங்களா. அடுத்தது இதனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. நோக்கம் பார்த்திங்கன்னா, ஸோ குழந்தைகளுடைய உடல்நலம் பேணி காக்கணும், அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உடல் வளர்ச்சிக்கும் ஹெல்ப்பாக இருக்கணும், அப்புறம் பள்ளிகளுக்கு வந்து குழந்தைகள் வந்து இல்லாமல் வந்து வரணும், இதுதான் முக்கியம். ஸோ பள்ளிகளில் குழந்தைகளுக்கு முழுமையான வருகையை வந்து ஊக்கப்படுத்துதல், ஓகேங்களா. ஸோ இப்படிலாம் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்திருமை இயக்கம் வந்து வருது, ஓகேங்களா. ஸோ அதன் கீழே நம்ம படிச்சுட்ருக்குறோம் இந்த விஷயங்கள் எல்லாமே, ஓகேங்களா. சரிங்க, இந்த வீடியோ ஓகே, இது ஓகே நினைக்கிறேங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம குழந்தை தொழிலாளர்களுக்கான கல்விகளை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், ஓகேங்களா. தேங்க்யூ.